ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் இந்த பதிவில எதை பற்றின தகவல் பார்க்கப் போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கள் ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய ரிஷப லக்கணத்துக்கான பலன்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுப பலன் தான் உங்களுக்கு அதிகமாக இப்போ போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ரிஷபலக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்தை ராகு இயக்கிறாரு ஏழாம் இடத்தை ராகு இயக்கிறாரு அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை ராகு இயக்குறாரு ரிஷபத்துக்கு அதாவது முதல் வீடுன்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி மூணாம் இடத்தை ராகு இயக்கிறார் ரிஷபலக்கணத்துக்கு முதல்ல மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் பாவகம் இதைத்தான் அவர் ராகு ஏது இயக்கப் போகிறார் ராகி ஏது இயக்கப் போகிறார்கள் அதாவது ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் எந்த ரிசப்புலக்கணத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் என்னை போல் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க சம்மந்தி ஆயிடுவாங்க யாருக்கெல்லாம் கணத்துக்கு குழந்தை இல்லையோ முதல் குழந்த ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாம் இடம் ரெண்டாவது குழந்த பிறக்கும் முதல் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை ஒன்று உண்டாகும் இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த உண்டாயிடும் நிறைய வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக போவாங்க நிறைய சம்மந்த வீட்டுக்கெலாம் போவாங்க அண்ணன் பிள்ளை கல்யாணம் சித்தப்பா பிள்ளை கல்யாணம் பெரியப்பாருடைய பேத்தி கல்யாணம் தம்பி பிள்ளை கல்யாணம் போய் சம்பந்தம் கலக்கிறது சம்மந்தியா போய் சபையில் உட்காடுறது தம்பி பிள்ளைக்கு என்னோன்னுவாங்க இப்போ ஒரு தம்பிக்கு ஒரு குழந்த இருக்குன்னா அண்ணனை தான் உட்கார வைப்பாங்க அந்த தட்டு மாற்றுறது ஸோ இந்த மாதிரியான சுப நிகழ்வு எல்லாம் நடக்கும் இப்போ தான் அவங்களுக்கு அந்த குழந்தையை பற்றிய கவலை இருக்கும் பொம்பளை பிள்ளை வயசு பதினெட்டு இருபது வயசு ஆகிப்போச்சு நம்மக்கிட்ட ஒன்றும் நகை இல்லையே எப்போ நம்ம நகை சேர்க்கறது எப்போ பிள்ளையை கட்டி கொடுக்குறது இதே தான் அவங்களுக்கு இருக்கும் அது வரைக்கும் வீட்டில் ஒரு வயசுக்கு அந்த பிள்ளை இருக்குன்னு அவங்களுக்கு தோணவே தோணாது இந்த ராய் உள்ளே எட்டி பார்க்குறாரு இல்லையா பிள்ளை பெருசாக இருக்கே மூணாமிடங்குற நகை இல்லையே எப்படி ஏழுங்கிற சம்பந்தம் பண்ண போகிறோம் எப்படி இதில் வெற்றி கொள்ள போகிறோம் இந்த சிந்தனை தான் அவங்கக்கிட்ட இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தான் போய் ஓய்வு பேரெலாம் ஜாயிண்ட் பத்திரம் போட்டு இடம் வாங்குவாங்க மூணாம் இடம் தான் டாக்குமெண்டு மூணாம் இடம் தான் ஏழுங்கிறது மனைவி மூணாம் இடந்தேன் காலி நிலம் ஏழுங்கிறது மனைவி மூணாம் இடம் தான் உங்களுக்கு பத்திர பதிவு என்ன பண்ணுவாங்க வரைக்கும் ஒரு இடம் கூட வாங்கலை வந்த வகையிலையும் ஒரு சொத்தும் இல்லை சரி இது வரைக்கும் கட்டிட்டு வந்த மனைவி பேருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லை ஒரு மனைவி பேருக்கு ஒரு சொத்து வாங்குவோம் அல்லது ஒரு ஜாயிண்ட்டு பத்திரம் போடுவோம் கணவன் மனைவி ரெண்டு பேர் பேருக்கும் ஒரு ஜாயிண்ட் பத்திரம் போடுவோம் இப்போ தான் அதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குழந்தைகளுக்கு சொத்து எழுதி கொடுப்பாங்க பிள்ளையை கட்டி கொடுத்து சீர் சேனத்தை செஞ்சு மூணாமிடம் தான் சீர்வரிசை மூணாம் தான் சீர் மூணாம் மூணாமிடம் தான் ஆபரணம் இப்போ தான் நகை எடுக்கணுங்கிற என்ன வரும் புள்ள வயசுக்கு வந்துருச்சு நகை சேரையா நகை சேரும் அப்படின்னு வீட்டுக்காரப்பத்தான் இப்போ கணவருடைய சட்டையை பிடிச்சி உளுப்புவாங்க என்ன நீ வேலைக்கு போகிற பொம்பளை பிள்ளை பெரிய விளையாட்டு போச்சு நகை வாங்கிட்டு வரும் நான் உன்னை கட்டிட்டு வரும்போது வந்து கம்மல் முகத்தோட தான் வந்தேன் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் எனக்கு தான் நகை சேர்த்து போடும் அப்படின்னு வீட்டில் நச்சரிப்பு துவங்கக்கூடிய காலம் உழைப்பு உழைக்கக்கூடிய காலம் ஆபரணம் சேரக்கூடிய காலம் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நகையே கிடையாதுங்க ஒரு கம்மல் மூர்த்தி கூட இல்லைங்க ஒரு வெள்ளி கொலுசு கூட கிடையாதுங்க தாலியே கவரிகளை போட்டிருக்கிறாங்கங்க வேறு வழி இல்லைங்க இந்த நேரம்தான் அவங்களுக்கு ஆபரண சேர்க்கை வரக்கூடிய நேரம் அப்போ ராகு நல்லவரா கெட்டவரா நீங்களே சொல்லுங்கள் நல்லவரா தான் தெரியும் இந்த ரிசவலக்கணத்துக்கு வந்து சூப்பர்மா இவருக்கு நல்லவர் ராகு வந்து இந்த இந்த வீட்டுக்கு மூணாமிடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தை ஏற்கிறார் அஞ்சுக்கு நேரம் ஏழு பலமாகுது குழந்தைக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் இடம் சம்பந்த யோகம் உண்டு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடக்கப்போகுது இதுவரைக்கும் குலதெய்வங்களுக்கே போகாதாலே இப்போ தான் குலந்தெவங்களுக்கு போகும் இது வரைக்கும் அதாவது குலதெய்வங்களுக்கு போகாதவங்க தான் குலதெய்வங்களுக்கு விழுந்து விழுந்து போய் கும்பிட்றது அது வரைக்கும் பக்கத்துலேயும் சாமி இருக்கும் அது வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க அதே மாதிரி வழக்கமாக கும்பிட்ற சாமியை மாற்றி கும்பிடறதுல இப்போத்தான் வழக்கமாக போயிட்டே இருப்பாங்க நேராக என்ன பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா நம்ம விருகம்பாக்கத்தில் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது வழக்கமாக வேம்புலியம்மன் கும்பிட்றவங்க திருதுப்பு என்ன பண்ணுவாங்கன்னா நேராக சிறுபாபுரி முருகனை போய் கும்பிட்றது யாரோ சோசியர் மாற்றி விட்டுருவாங்க அஞ்சாம் இடம் வழிபாடு மூணு மாற்றி விடுறது நேரம் சரியில்லை போயிட்டு வரவன் சிறு அந்த சிறுவாவுரி முருகனுக்குன்னு இப்படி மாற்றி விட்டுருவாங்க நிறைய இறை வழிபாடு நிறைய மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிறாலும் இப்போ கடவுள் நம்பிக்கை விட்டுரும் என்ன ஒன்றும் இல்லை நான் பொம்பளை இருக்குது நான் ஏன் உன்னைய கும்பிட்ணும் அப்படின் வாங்க ஒரு குறுக்கள் வந்து என்னன்றாரு அவருடைய சைக்கிள் காணாம போயிடுச்சு அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு விநாயகரை திட்டிகிட்டு இருக்காரு ஏன் சைக்கிளே உன்னால் காப்பாற்ற முடில நீ எப்படி எல்லோரையும் ஊரை காப்பாற்றுவேனே அது மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கும் இப்போ தான் மதம் மாறிய வழிபாடு மதம் மாறணுங்கிற சிந்தனை இதெல்லாம் உண்டு அஞ்சு ஒம்பது தான் வழிபாடு அதை மாற்றி கும்பிட்றது வழக்கமாக கும்பிட்ற சாமியை கும்பிட்றோம் ஒன்றும் நம்ம கதைக்காகலை வேற சாமியை மாற்றி கும்பிடுவோம் நல்லது நடக்கட்டும்னு மாற்றி கும்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இடம் பத்திரம் உதவி வாங்குவாங்க இன்று வெளிநாடு போகிறதுக்கு ஏன்னா ஏழாம் இடத்தை இயக்குது அதுக்குள்ளே பன்னெண்டாம் இடம் ஒழிஞ்சு கிடக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான நேர்முக தேர்வு அமெரிக்கன் எம்பசி லக்கணங்கிறது காலை பன்னெண்டாம் இடங்கிறது இரவு அப்போ பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு லக்கணம் பகல் பன்னெண்டாம் இடம் இரவு அப்போ இங்கே பகல் அங்கே இரவுன்னு சொல்லக்கூடிய நாடு எது அமெரிக்கா அமெரிக்கா போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு விசா கிடைக்கும் யாரெல்லாம் ரிசவலக்கணுமோ யாரெல்லாம் ரிசவ் போங்க அமெரிக்கன் எம்பசி வாசலி நெல்லுங்க கண்டிப்பாக பி ஹெச் ஒன் விசாவோ ஏதோ ஒரு விசா கிடைக்கும் நிறைய பேர் அதேமாதிரி வெளிநாட்டில் போய் குடியிருப்பாங்க அவங்களுக்கு குடியுரிமை அங்கீகாரம்ங்கிறது மூணு நாள் தான் ஸோ ஏழாம் இடங்கிறது வெளிநாட்டு பிரயாணம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் சான்றிதழெல்லாம் வரும் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணுங்கிற என்ன இருக்கும் அஞ்சு படிப்பு பிஹெச்டி பண்ணணும் மாஸ்டர் டிகிரி பண்ணணும் டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வி மூணு கம்யூனிகேஷன் தொலைதூர கல்வி அது படிக்கணுங்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூணு அஞ்சு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்ராடு போவாங்க மூணுங்கிறது கம்யூனிகேஷன் அஞ்சுங்கிறது ஐடியா புத்தியை பயன்படுத்தி வருமானம் இட்டக்கூடிய துறை மூணுங்கிறது கம்யூனிகேஷன் அஞ்சுங்கிறது ஐடியா அஞ்சுங்கிறது புத்தி அதே மாதிரி அஞ்சா படம் தான் கலைத்துறை ரிசபலக்கணம் யார் யார் இருக்கிறீர்களோ கலைத்துறையில் மிகப்பெரிய வாய்ப்பை சந்திப்பீர்கள் அது வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை கேமரா முன்னாடி மூஞ்சியை காட்டினதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரும் கலை சம்பந்தமான துறையில் இருக்க அனைவருக்கும் சக்ஸஸ் தரும் ஆபரண தொழிலாளியாக இருந்தால் அவங்களுக்கு ஆபரண தொழில் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பதினொன்றாம் இடங்கிறது ஸ்தானம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் மண்ணை தொட்டாலும் கொண்டாங்கக்கூடிய காலம் அவங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம் அஞ்சாம் இடம் தான் எண்ணம் நல்ல சிந்தனை சம்மந்திய ஆகலை நான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சம்மந்தி யோகம் வந்தாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற சம்பவங்கள் கூட நடக்கும் என்னது ஏழாம் இடத்தை இயக்கிது அப்படி சைலண்ட்டாக உள்ளே ஒன்றை இயக்கிறோம் ஒரே இடத்துல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற சம்பவங்கள்லாம் இப்போ நடக்கும் சுப செய்தி சுப நிகழ்வு அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்க வெற்றி கொள்வாங்க மூணாம் இடம் தான் ஃபிட்னஸ் மூணாம் இடம் தான் ஸ்போர்ட்ஸ் இந்த ரிசவல கணத்துக்காரங்க இப்போ உடம்பை குறைக்கிறக்காக முயற்சி பண்ணுவாங்க மூணாம் இடம் தான் ஃபிட்னஸ் அது வரைக்கும் உடலை பற்றிய சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது இந்த ரிசவலக்கணத்து பூரா இப்போ நடைபெய்ச்சி போயிட்டுருக்கோம் வேக வெகுனு வெயில்லை நீங்கள் காலையில் வேலை நடக்கிறாங்களே ரிசவமானு கேளுங்க ஆமாங்கன்னு வாங்க இப்போ ஒரு மூணு மாதமும் நடக்கிறீங்களோ ஆமாம் மூணு மாதம் நடக்கிறேன் நானும் முயற்சி பண்ணுற உடல் எடை குறைய மாட்டேங்குது இதுக்குள்ளேயே ஆறாம் இடம் ஒழிஞ்சிடுது அதுக்குள்ளேயே ஆறாம் இடம் ஒழிஞ்சிருது ஸோ உணவு கட்டுப்பாடு தான் அவங்க சக்ஸஸ் பண்ணலாம் நிறைய அந்த ஃபிட்னஸ்ஸு அதே மாதிரி மிமிக்கிரி கலைஞர்கள் அதே மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இவங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது சீரும் சிறப்புமாக இருக்குது அதே மாதிரி மலை மாவட்டம் தேனி மாவட்டம்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பகுதி பட்டிவிரன்பட்டி தேனி தேனி மாவட்டம் குமுளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் விவசாய பணிகள் நல்லா இருக்கும் முல்லை பெரியார் அணை இந்த அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அதனுடைய நம்பி இருக்கக்கூடிய பாசனம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வளர்ச்சியை தரும் அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லக்கூடிய பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணை அங்கெல்லாம் நீர்த்தேக்கங்கள் நிறைஞ்சு வெளியும் விவசாயம் செழிக்கும் கன்னி வீடாக இருக்கிறனால கன்னி கன்னியாகுமரி மாவட்டம் விருச்சிகம் வந்து தேனி மாவட்டம் அதே மாதிரி விருச்சிகம் சிவகாசி எக்ஸ்ப்ளோசிவ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முண்டே நெஸ்டாலஜி படி எக்ஸ்ப்ளோசிவ் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குற்றாலம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நல்லா நல்ல நீர்நிலைகள் பெருக்கம் நல்லா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மீனம் வீடு கடல் வீடாக இருக்கிறதுனால நிறைய இந்த ராகு மீனத்தில் இருக்கும்போது தான் கடல் சார்ந்த பிரச்சனை கடல் சார்ந்த வாணிபம் கடல் சார்ந்த வெளிநாடு பயணம் நிறைய ஏற்படுகிறது அதே மாதிரி உணவு சம்மந்தமான தொழில் சக்ஸஸாக இருக்கும் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழிலெலாம் வெற்றியடையும் ரிஷபம் வந்து திருப்பூராக இருப்பதால் ரிஷபம் சென்னையாக இருப்பதால் கலைத்துறையில் நிறைய மாறுபாடு நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அவர் விருச்சிகத்தை இயக்குகிறார் விருச்சிகத்துக்குள்ளே எங்கள் ரிஷபம் ஒளிஞ்சி கிடக்கு அதுக்கு நேராக ஆப்போசிட் வீடு கலைத்துறையில் வாய்ப்பு இல்லாதவங்க எல்லோரும் வரும் மூணாம் மடந்த இயக்கம் நிறைய புதிய புதிய பரிணாமம் புதிய புதிய இயக்குநர்கள் வருவார்கள் ரிஷபத்துக்கு ஏழாம் இடத்தை இயக்குவதால் திருப்பூருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நிறையா திருப்பூர் டெக்ஸ்டைலுக்கு நிறைய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முதலெல்லாம் தீபாவளி முடிஞ்சால் தான் சிங்கருக்கு வேலை பவர் டேப் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வேலை இப்போ எல்லா காலமும் வேலை தமிழ்நாடுகள் வேலைக்கு வரதில்லை வெளிமாநில ஆளுகள் வேலைக்கு வர்றாங்க அந்தளவுக்கு திருப்பூர் பிஸி ஆகிட்டு வருது ஸோ கொங்கு மண்டலமும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் தனுசு மகரம் கும்பம் மூணுமே கொங்கு மண்டலம் இது கடைசியாக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் விருச்சிகம் அப்போ வெள்ளி கொலுசு இந்த உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி லாபம் தரும் ஸோ இந்த ரிசபத்துக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி நாகிய பயிற்சி பயன்படுத்துகிறவங்க வெற்றி அடையலாம் இதில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தக்கவாறு பலன்கள் மாறுபடும் ஆனால் இதுவே இதுக்கு வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் கரெக்டாக வரும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கரெக்டாக வரும் மூணு நீர் வீடு ஒரு நிலராசி இயக்குறாரு மூணு நீர் வீடு ஒரு நிலராசி இயக்குறாரு ரொம்ப அற்புதமான பலன் இங்கே ஏற்படும் மறைமுகமாக உள்ள சொல்லப்போகிறதா இருந்தால் இது குருவோட வீடு இது புதனோட வீடு அது மட்டும் இல்லாமல் இது சந்திரனுடைய வீடு இங்கே இயக்கிறனால அங்கே சனியோட இயக்கத்தையும் சேர்த்து இயக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக வீட்டை இயக்கறதுனால ரகசியமாக உள்ள சுக்கரனையும் இயக்கிடுவார் செவ்வாய் வீடு சுக்கர வீடு குரு வீடு புதன் வீடு கடக வீடு சந்திர வீடு நல்ல வீடுகளை இயக்குகிறார் ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது ரிசபலக்கணத்துக்கு ரிசபலக்கணத்திற்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தையுடைய வெளிநாட்டு பிரயாணம் அத்தனையும் நடக்கும் சுப நிகழ்வே ராகு கேதுவினுடைய பார்வை வந்து ரிஷப ரொம்ப சந்தோஷமா விழுகுது அப்படின்றது நீங்க சொன்ன விஷயங்கள் மூலமா தெரியுதுங்க சார் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏழாம் இடம் இல்ல என்னன்னு நிறைய பேருக்கு இந்த டிவர்ஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம் அதுல விடுதலை ஐப்பூசா ஒரு கல்யாணம் முடிப்பாங்க விளத மேற்று புரியுதம்மா ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே வந்து ரிஷப லக்கணத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றீங்க ரொம்ப அருமை சார்